அதாவது தால் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐந்தாம் வகுப்பு பருவம் ஒன்றிற்கான வினாவிடைகள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இயல் ஒன்றில் பார்க்கலாம். தமிழின் இனிமை என்ற பாடலின் ஆசிரியர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்ததாக சொல்லும் பொருளும் பார்க்கலாம். கனி அப்படின்னா பழம், நனி மிகுதி, கழை கரும்பு, நல்கிய வழங்கிய. அடுத்ததாக ஒளி மரபு வந்து நம்ம பார்க்கலாம். யானை பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும், பாம்பு சீரும், குதிரை கனைக்கும், பசு கத்தும், வண்டுகள் முரளும், நாய் குரைக்கும், பூனை சீரும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், குரங்கு அளப்பும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணாலே போதும், இந்த டாபிக் எல்லாமே ஈஸியாக ரிமைண்டில் வச்சுக்கலாம். ஆடு கத்தும், புலி உருமும், சிங்கம் முழங்கும் அப்படின்னும் சொல்லலாம், கர்ஜிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். நீங்கள் ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக இளமை பெயர்கள். ஆடு, குதிரை, குரங்கு இவை எல்லாவற்றையுமே நம்ம குட்டி அப்படி தான் அழைப்போம். ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, அதே போல் மான், யானை, மாடு இவை எல்லா இவற்றினுடைய இளமை பெயரை நம்ம வந்து கன்று அப்படின்னு அழைப்போம். சிங்கம் வந்து குருளை, புலி பறல், இது ரெண்டுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோழி குஞ்சு, அணில் மற்றும் கீரிய பிள்ளை அப்படின்னு அழைப்போம். அணில் பிள்ளை, கீரி பிள்ளை அந்த மாதிரி. அடுத்ததாக வினை மரபு. கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார். அடுத்ததாக உறுப்பு பெயர்களை வந்து நம்ம பார்க்கலாம். மா, பலா, வாழை இவை எல்லாவற்றையுமே நம்ம வந்து இலை அப்படின்னு சொல்வோம். மா இலை, பலா இலை, வாழை இலை, அதே போல் தென்னை, பனை, ஈச்சம் இவை எல்லாவற்றையுமே ஓலை அப்படின்னு சொல்வோம். கம்பு, கேழ்வரகு, சோளம் இவை எல்லாமே நம்ம தட்டைன்னு சொல்வோம். கம்பு தட்டை, கேழ்வரகு தட்டை. அதுபோல் நெல், புல், திணை இவை எல்லாவற்றையுமே நம்ம தாள் அப்படின்னு அழைப்போம். நெல் தாள், புல் தாள், திணைத்தாள். அதே போல் அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி இவை எல்லாவற்றையுமே நம்ம பிஞ்சுகள் அப்படின்னு அழைப்போம். அவரை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு. அடுத்ததாக இருப்பிட பெயர் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாம்பு கரையான்லாம் எங்கே வசிக்கும் அப்படின்னா புற்று, பாம்பு புற்று, கரையான் புற்று. எலி நண்டு வந்து வலை அப்படின்னு சொல்வோம். அடுத்ததாக மாடு வந்து மாட்டு தொழுவம். மாடு எங்கே கட்டியிருப்பாங்க? மாட்டு தொழுவம். கோழி, கோழி பண்ணை, சிலந்தி வலை. அடுத்ததாக ஆடு பட்டி, குதிரை கொட்டில், குருவி கூடு, யானை கூடம். இந்த பகுதியோட இயல் ஒன்று வந்து முடியுது. அடுத்ததாக இயல் இரண்டு பார்க்கலாம். மூதுரை டாப்பிக்கில் மூதுரையினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மூத்தோர் கூறும் அறிவுரை, இதுதான் மூதுரையினுடைய பொருள். மூதுரை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கலாம், ஔவையார். அடுத்ததாக இந்த டாப்பிக்கில் இருக்கிற பொருள் கூறுக பகுதியில் வந்து பார்க்கலாம். அடக்கம் பணிவு, கடக்க வெள்ள, மடைத்தலை அப்படின்னா நீர்பாயும் வழி, அறிவிலர் அறிவு இல்லாதவர், கருதவும் நினைக்கவும், உருமீன் பெரிய மீன். அடுத்ததாக ஔவையார் எழுதிய மற்ற நூல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மூதுரை தவிர மற்ற நூல்கள் வேறு என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற பல நூல்களையும் ஔவையார் எழுதியிருக்காங்க. மூதுரையினுடைய மற்றொரு பெயர் வாக்குண்டாம். மூதுரையினுடைய பொருளுக்கும் பெயருக்கும் நம்ம வந்து வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாக்குண்டாம் தான் மூதுரையினுடைய மற்றொரு பெயர். அடுத்ததாக நம்ம முக்கியமான மேற்கோள்கள் பார்க்க போகிறோம். கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பானவன் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். கேடில் விழிச்செல்வம் கல்வி திருவள்ளுவர். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, இந்த மேற்கோளை கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர் தான். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து, முதுமொழி. அடுத்ததாக சில பழமொழிகள் வந்து நம்ம பார்க்கலாம். பணம் பத்தும் செய்யும், பணமில்லாதவன் பிணம், கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும், பசி வந்திட பத்தும் போகும், வறுமையிலும் நேர்மை. இந்த கதையினுடைய நீதி என்ன அப்படின்னு கேட்கலாம். நேர்மை நன்மை தரும், இதுதான் இந்த கதையினுடைய நீதி. அடுத்ததான் இந்த பகுதியில் வரக்கூடிய சில அகர முதலிகள் வந்து பார்க்கலாம். அம்மி அரைக்கும் கல், அலுப்பு களைப்பு, ஆள் ஆலமரம், இலகிய இரக்கமுள்ள, இம்மை இப்பிறப்பு, இன்னல் துன்பம்,
எஞ்சி இருந்த மீதி இருந்த கழகம் சண்டை களர் நிலம் பயிர் செய்ய உதவாத நிலம் கழை கரும்பு குயவர் மண்பாண்டம் செய்பவர் குளிரின குளிர்ச்சியான சாதம் சோறு செருக்கு தலைக்கணம் நனிப்பசு மிகுதியாக பால் தரும் பசு நெசவாளர் துணி நெய்பவர் பஞ்சம் வறட்சி பண்டம் பாத்திரம் புறவி குதிரை மகரம் மீன் முற்றல் முற்றிய காய் விவாதம் சொற்போர். தாள் ஒன்றிற்கான வினாக்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.